Hi friends, welcome to Sri Arts Fashion. இன்னைக்கு என்னோட சேனல்ல பார்க்க போறது வந்து ஒரு சுடிதாரோட பேண்ட் வந்து எப்படி கட் பண்றது, எப்படி ஸ்டிட்ச் பண்றது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழ இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த துணியை வந்து நாலா மடிச்சு எடுத்துர்க்கேன். அதாவது கீழையும் ஓபன்ல இருக்கும், ஒரு சைடு வந்து சிங்கிளா ஒரு ஃபோல்டு, மற்ற மூணு சைடுமே வந்து ஓப்பனில் இருக்கிற மாதிரி நான் மடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா சைடு சைடு ஓப்பன், சைட்லேயும் கீழே மேலேயும் ஓப்பனு, ஒரு சைடு நம்ம முன்னாடி இருக்க சைடு வந்து ஃபோல்டிங்கில் இருக்க மாதிரி எடுத்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச். இப்போ இது வந்து நான் கேன்வாஸ் வைக்க போகிறது கிடையாது, 2 இன்ச் மடிப்புக்காக மட்டும் நான் விட்டுருக்கேன். இந்த 2 இன்ச்லேயே மடிக்கும் போது உங்களுக்கு நல்லா திக்னஸ் இருக்கும், ஏன்னா இது வந்து காட்டன் அப்படிங்கிறதுனால நல்லா திக்னஸ் இருக்கும். கேன்வாஸ் வைக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ உயரம் பார்த்தீங்கன்னா எனக்கு 37 இன்ச் தேவை. இதில் பார்த்து 36 இன்ச் தான் இருக்குது. இந்த 36 இன்ச் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். அதேமாதிரி சீட்டோட சுற்றளவையும் இருக்கிற மொத்த அளவையும் நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சீட்டோட சுற்றளவையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ க்ரெச்சு, க்ரெச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். க்ரெச்சோட அளவு ஒரு 12 இன்ச்சு. அடுத்தது காலோட சுற்றளவு, காலோட சுற்றளவு 8 இன்ச் எடுக்கிறேன் நான். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 இன்ச் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த காலோட சுற்றளவுலேருந்து க்ரெச்சு லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இந்த லைனுக்கு வந்து ஷேப் கொடுத்து லைன் போட்டுடுங்க. பாருங்கள், க்ரெச்சிலேருந்து அப்படியே காலோட சுற்றளவுக்கு இந்த மாதிரி லைன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி லைன் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இது எந்த அளவுக்கு லூஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக நான் ஒரு அளவு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் இருந்து ஒரு 1 இன்ச் தையலுக்காக, உள்பக்கம் தையலுக்காக வந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி அதையும் லைன் போட்டுருங்க. அந்த லைன் பார்த்தீங்கன்னா கீழேருந்து 1 இன்ச் வந்து மேலே க்ரெச்சோட ஜாயிண்ட் ஆகும்போது 1.5 இன்ச் வர்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். கீழேருந்து 1 இன்ச்லேருந்து க்ரெச் ஜாயின் பண்ண போகும்போது 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் போட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்து நம்ம எப்படி தைக்கிறோங்கிறதும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதை கட் பண்ணி எடுத்துடுங்க. அதாவது தையலுக்கு 1 இன்ச் விட்டோம்ல, அந்த 1 இன்ச்லேருந்து போய் க்ரெச்சோட பாயிண்ட்லேருந்து நம்ம கட் பண்ணுறோம். இப்போ நான் க்ரெச்சுக்கு வந்து ஷேப்புக்கு லைன் கொடுக்கல, ஏன்னா ஃபுல் அளவே நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நான் க்ரெச்சுக்கு வந்து சின்னதாக தான் ஒரு ஷேப் கொடுக்க போகிறேன். அது எவ்வளோ கொடுக்க போகிறேன்னா 1.5 இன்ச் வரைக்கும் தான் கொடுக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு துணி நிறையா இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குன்னா க்ரெச்சை ஒரு 1 இன்ச் அதிகமாக எடுத்துட்டு நீங்கள் 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் இந்த ஷேப் கொடுக்கலாம். நான் வந்து 1.5 இன்ச் தான் கொடுக்குறேன். இந்த 1.5 இன்ச்சை மேலேருந்து இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சி சின்னதாக ஒரு லைட்டாக யூ மாதிரி கீழே மட்டும் கட் பண்ணி மேலே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த ஷேப்புக்கு கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து க்ரெச் வந்து அதிகமாக இருக்கும். சீட்டோட சுற்றளவு நமக்கு அதிகமாக கிடைக்கும். சீட்டோட சுற்றளவு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே பாதம் மடிச்சு தைக்கிற இடத்த ஒரு நாச்சு கட் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா இது தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது இடுப்பு பட்டி, இடுப்பு பட்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க துணியில் தான் கட் பண்ண போகிறேன். இப்போ சுற்றளவு பார்த்திங்கன்னா நான் 14 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து 4 மடிப்பில் இருக்குது, மொத்தம் 52 இன்ச் வரும். 14 இன்ச் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சைடு வந்து உயரம் அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து 8 இன்ச்சும் ஒரு சைடு 12 இன்ச்சும் இருக்கும். இப்போது நான் சுற்றளவு மட்டும் எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் தான் இதை வந்து சரி பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் பீஸை வச்சு ஜாயின் பண்ணி தைக்க போகிறேன். இது எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து 8 இன்ச்சு, ஒரு சைடு வந்து 12 இன்ச்சு, இதுதான் இருக்குது. இதில் எனக்கு இந்த 12 இன்ச்சு தேவை, ஆனால் 8 இன்ச்சு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதில் வந்து மீதி 4 இன்ச்சு எடுக்க போகிறேன். 4 இன்ச்சும் தையலுக்காக ஒரு 1 இன்ச்சும் எடுத்து 5 இன்ச்சில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 4 இன்ச்சு எதுக்காகன்னா இந்த 8 இன்ச்சோட ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பீஸை எடுத்து அந்த 8 இன்ச்சு கம்மியாக இருக்க சைடு வச்சு நான் தைச்சு இந்த லென்த்தை வந்து சரி பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு சரி பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரே சைடு, 2 சைடுமே ஒரே மாதிரி லென்த்து கிடைக்கும். இப்போ இதை வந்து எப்படி தைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம்.
இப்போ ஃபர்ஸ்ட் பாதத்துல கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக விட்ட இடத்த ஃபர்ஸ்ட் நாச்சு வரைக்கும் ஒரு மடிப்பு அப்புறம் நாச்சோட ஒரு மடிப்பு ரெண்டு மடிப்பு மடிச்சு ஓரமா ஒரு தையல் போட்டுடுங்க சப்போஸ் இது உங்களுக்கு கேன்வாஸ் வேணும்னா 1 இன்ச் விட்டுட்டு நீங்க கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் நான் இது ரெண்டு மடிப்பு மடிக்கணும் கொஞ்சம் திக்னஸ் வேணும் எனக்கு கேன்வாஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக 2 இன்ச் விட்டுருக்கேன் விட்டு அந்த 2 இன்ச்சையுமே மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு ஓரமாக தையல் போட்டுருங்க அப்புறம் நல்ல பக்கம் துணி திருப்பிட்டு கீழே ஓரமாக ஒரு தையல் அதுக்கப்புறம் ரெண்டு தையலுக்குமே சென்டரில் ஒரு தையல் பார்த்தீங்கன்னா அதில் 3 தையல் இருக்கும் இந்த 3 தையல் நல்லா திக்னஸாக இருக்கும் நம்ம போடும்போது இப்போ இது ரெண்டாக மடித்து பாதத்துக்கு 1 இன்ச் வந்து சைடு அளவு விட்டோம்ல அந்த 1 இன்ச்சை நம்ம சைடை தைச்சிக்கலாம் அதாவது பாதத்தில் இருந்து கிரிச் ஏரியா லைன் போட்டு கட் பண்ணல அந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சுக்கு விட்ட தையல் அளவை நம்ம தைச்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு கீழேருந்து 1 இன்ச் வந்து கிரிச் பக்கத்தில் வரும்போது ஒரு 1/2 இன்ச்சு தைச்சா போதும் இந்த மாதிரி தைச்சு எடுத்துடுங்க இப்போ ஒரு கால் பகுதி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அடுத்த கால் பகுதியும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம ரெண்டு சைடு கால் பகுதியுமே தனித்தனியாக தச்சு எடுத்துக்கிட்டோம் இது வந்து நல்ல பக்கம் திருப்பிட்டு இந்த மாதிரி வச்சுடுங்க ஃபஸ்ட்டு கீழே ஒரு கால் பகுதி வச்சுட்டு மேலே ஒரு கால் பகுதி வைங்க பகுதி வச்சுட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்க துணி எடுத்துட்டு கால் பகுதியோட துணி ரெண்டாவது இருக்க துணி எடுத்து கீழே இருக்க கால் பகுதியோட ஃபஸ்ட்டு துணியோட இப்படி ஜாயின் பண்ணுங்கள் பாருங்கள் துணியோட நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த தையல் வந்து ரெண்டு ஒரு தையலும் ஒரே மாதிரி வர மாதிரி தைச்சிடுங்க அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து கால் பகுதி ஜாயின் பண்ணோம்ல அந்த இடத்த சென்டர் வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சு தைங்க அப்போ தான் சைடில் வந்து நமக்கு துணி வெளியில் வராமல் இருக்கும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும் இப்போ இதில் வந்து எல்லாத்துலேயுமே ரெண்டு தையல் போட்டுருங்க எந்தெந்த இடத்துல நம்ம வந்து ஜாயின்ட் பண்ணமோ அந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம ரெண்டு தையல் போட்டு வச்சுக்கிறது நல்லது இப்போ ரெண்டு கால் பகுதியும் வந்து நம்ம ஒன்றா ஜாயின்ட் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு பெல்ட் தைச்சு எப்படி ஜாயின்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த பெல்ட் நான் இப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க பீஸை வந்து தைக்க போகிறேன் இப்போ கம்மியாக இருக்கிற உயரம் கம்மியாக இருக்கிற இடத்துல இந்த ட்ரையாங்கிள் பீஸை நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுடுங்க இந்த தையல் போட்டு திருப்பும்போது அது கரெக்டாக உங்களுக்கு ஈவன் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த லென்த்து வந்து ஈக்குவலாக மாறிடும் ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நான் 4 பீஸையும் கட் பண்ணி ஜாயின் பண்ணி அதாவது 4 பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணி எடுக்கிறேன் எனக்கு ஓப்பனில் இருந்ததுனால 4 பீஸ் வந்து உங்களுக்கு ஒன்றா கூட வரலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கேன் 4 பீஸ் சேர்த்து ஜாயின் பண்ணும்போது ஒரு 2 இன்ச்சு கேப்பு விட்டு தையல் போட்டு எடுத்திருக்கேன் இது எதுக்காகனா ஓப்பன் விடுறதுக்காக அதாவது நாடா விடுவோம்ல அதுக்காக ஓப்பனுக்காக ஒரு சைடு ஒரு 2 இன்ச்சு கேப் மட்டும் விட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்துடுங்க சைடில் இருக்க துணியை ரெண்டு மடிப்பு மடித்து மேலேருந்து இந்த ஓப்பன் விட்ட இடம் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு திருப்புங்க ஆப்போசிட் சைடு திருப்பி அதே மாதிரி துணியை ரெண்டு மடிப்பு மடிச்சிடுங்க மடித்து ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துடுங்க அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி மடிக்கும்போது ரெண்டு தையல் தையுங்க ரெண்டு மடிப்பு மடிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இடம் நீட்டாக இருக்கும் இப்போது நாடா விடுறதுக்காக இடுப்பில் ஒரு மடிப்பு மடிக்க போகிறோம் இது வந்து எனக்கு வந்து விளிம்பு வந்திருக்கிறதுனால நான் ஒரு மடிப்பு மடிக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு விளிம்பு பகுதி வரலன்னா ரெண்டு மடிப்பு சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு மடித்து எடுத்துடுங்க இது ரோப்பு விடுறதுக்காக இது மடிக்கிறோம் இடுப்பில் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒரு 1 இன்ச்சுக்கு மடித்து தையல் போட்டு இப்போது நமக்கு ஓப்பன் ரெடி ஆயிடுச்சு நாடா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அந்த இடம் வந்து நீட்டாக இருக்கும் எந்த இடத்துலையுமே சிலிம்பல் இல்லாமல் நீட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து எப்படி கால் பகுதியோட ஜாயின் பண்ணுறோம் கால் தச்சு வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டு பக்கமும் அந்த பேண்ட்டோட எப்படி வந்து இதை ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் விட்ட சைடில் தான் ஓப்பன் விட்டதை சென்டரில் வச்சு நீங்கள் இப்படி மடித்து வச்சுட்டு இந்த ஓப்பன் விட்ட லைனில் தான் இந்த பேண்ட்டோட துணியை ஜாயின் பண்ண போகிறோம் பேண்ட்டு வந்து ரெண்டு துணியும் ஜாயின் பண்ணணும்ல அந்த தையலையும் ஓப்பன் விட்ட நேர் தையலையும் ஒன்றா வச்சு இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணி சைடில் ஃப்ளீட் வைக்கலாம் பாருங்கள் இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ 1/2 இன்ச்சு கேப்பு விட்டு தையலுங்க தைக்கும்போது ஒரு 1 இன்ச்சு
தச்சதுக்கப்புறம் ஒரு முக்கால் இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு சின்ன சின்ன ஃப்ளீட் முக்கால் இன்ச்சுங்கும்போது நார்மலாக இருக்கும், ரொம்ப பெருசாகவும் இருக்காது ரொம்ப சின்னதாகவும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு 7-8 ஃப்ளீட் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு தையலுமே ஒன்றா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வைங்க, அதாவது ஓப்பனும் பேண்ட்டோட ரெண்டு கால் பகுதியை ஜாயின் பண்ணல கிரெச் பகுதி அந்த கிரெச்சோட லைனும் ஒன்றா வர மாதிரி வச்சு தைச்சிட்டு ஒரு 7-8 ஃப்ளீட் வச்சிங்கன்னா அடுத்த சென்டர் பகுதி உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகலன்னா செக் பண்ணி தைங்க, சென்டர் பகுதி மேட்ச் ஆகுதா, பேக்கோட சென்டர் பகுதி மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி தைச்சிட்டு நீங்கள் அடுத்த பக்கம் வரும்போது, இப்போ வந்து ஃப்ளீட் வைக்கும்போது அந்த ஃப்ளீட்டு நம்மளை பார்த்து வச்சோம், இப்போ இதை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் அடுத்த பகுதி வரும்போது வைக்கிறோம். பாருங்க இந்த மாதிரி சுற்றி தைச்சிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தைச்சதுலேருந்து முடிய போகிற சைடு வந்து ஒரு 8 ஃப்ளீட் வைக்க போகிறோம். இந்த ஃப்ளீட் வைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளீட் வந்து ஒன்று வந்து உங்கள் டைரெக்ஷனில் இருக்கும், ஒன்று வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும். பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்படி மடித்தோம், இப்போ இப்படி மடிக்கிறோம். பாருங்கள் இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் மடிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருக்க நேர் மடிச்சிருந்தோம், இப்போ மிஷினோட ஃபுட் நேர் மடிக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எத்தனை ஃப்ளீட் வச்சிங்களோ 7-8 அந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் வச்ச ஃப்ளீட் எத்தனையோ அத்தனை ஃப்ளீட் வச்சா போதும். பாருங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். இப்போ நம்ம ஃப்ளீட் வச்சு முடிச்சாச்சு, இப்போ இதுக்கும் நம்ம ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ ஃப்ளீட்டு ஃபுல்லாக நம்ம வச்சு ஒரு பேண்ட் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் சென்டரும் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். சென்டர்லேருந்து ரெண்டு சைடும் ஃப்ளீட் வந்து அந்த தையலை நோக்கி சென்டர் பகுதியை நோக்கி வைக்கிற மாதிரி ரெண்டு சைடும் ஃப்ளீட் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு பேண்ட் வந்து நல்லா லூஸாகவே இருக்கும், அதேமாதிரி சீக்கிரத்தில் கிழியாது. பாருங்கள் இப்போ ஃபுல் பேண்ட்டும் நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஃபேண்ட் வந்து ரெடி பண்ணுற மாதிரி தைச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஈஸியாக புரிஞ்சிருந்தாலோ இல்லை இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும், பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பை.